தேசிய கட்சிகள் அண்ணன் கருதி அதனால தலைமை சொல்லி நீங்க வந்து ரைஸ் பண்ணி கட்டணிங்க. அதாவது நம்ம கொடுத்தது வந்து 1.2 டெஃபினிஷிங் 2.7. சரி, இப்போ தானே பள்ளியில வந்து வாரியம்ன்றது வந்து ஒரு முக்கியமான பங்குங்க. இங்கே கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு. அதில் வந்து இப்போ வட்சன் எடுத்துக்கிட்டா 1960s வந்து ஏங்கிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து வாரியம் தான் வந்து ஒன் ஆஃப் த சிக்னேச்சரி ஃபார் ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு இருந்தாங்க. இப்போ காலப்பூர்வ காலப்பூர்வம் வந்து அது வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் வந்து இப்போ எதுவும் நாங்கள் ஆக்சுவலி சோஷியல் ஒர்க்கர். நான் வந்து இன்னொரு நிலையத்தில் உள்ளவர் சூரியா எஃப்ஐ குணா இந்த மாதிரி குரூப்போட இயக்கி வேலை செய்கிறேன். அப்போ நான் பள்ளிக்கு போனோடனே கொஞ்சம் கற்பனைலாம் பெரிய பெரிய கற்பனைலாம் இருந்துச்சு சரிங்களா. ஸோ அந்த பள்ளிக்கு போனபோது ஒரு டிஸ்அக்ரிஷன் பள்ளிக்கு அப்போ தான் வந்து இந்த வாரியத்தை வந்து ரீஆக்டிவேட் பண்ணேன். அப்போ இது வந்து நம்ம பள்ளியில் வந்து எல்பிஎஸ் இருக்காங்க, ஒரு பாய்ஸ் இருக்காங்க, அண்ட் டிஐடி இருக்காங்க, அண்ட் ஸ்கூல் இருக்காங்க. இந்த நாலு என்னோட கருத்து பள்ளி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களோட வேலையை வந்து பள்ளிக்கு செஞ்சுக்கிட்டு டிஐபிஜி வந்து பள்ளிக்கு உதவி பண்ணிக்கிட்டு அவங்களும் வந்து எஜுகேஷன் பிள்ளைங்களோட வெல்ஃபேர் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு வயசு வந்து கோ ஆக்டிவிட்டீஸ் கோ கரிக்குலம் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்றிட்டு நாங்கள் வந்து இன்ஃப்ரா பள்ளிக்கு வந்து என்னென்ன செஞ்சோம் இன்ஃப்ரா அப்பப்போ வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ அவங்கவுங்க அவங்க வேலையை செய்யும்போது சிறப்பாக வந்துச்சு. இதுதான் வந்து வருஷம் நடக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து நான் பிஆர்பி தலைவராக இருந்து இப்போ வங்கி வாரியத்துறை தலைவராக இருக்கேன். இன்றைக்கு இந்த பிஆர்பி வந்து 7 தலைவர்கள் அங்கே இருக்காங்க. இன்றைக்கும் கம்யூனிகேஷன் இருக்காங்க, இன்றைக்கும் பள்ளிக்கு வருவாங்க. ஒரு ஆளுக்கு 2 வருஷம் 3 வருஷம் மாற்றிடுவோம். அவங்களே இறங்கி போயிடுவாங்க. ஏன்னா நம்ம கேட்டு வர முடியாது, நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டு வரணும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வாரியம் வந்து நம்ம தமிழ் அறவாரியம் வந்து இந்த ஃபார்ம் பண்ணதை வந்து நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது அந்த வாரியத்தால் வந்து நிறையா விஷயம் வந்து செய்ய முடியும். ஏன்னா வாரியத்தில் வந்து பிஆர்பிஜி இருப்பாங்க, ஒரு போய்ஸ் இருப்பாங்க, வெளியே உள்ள பீப்புள் இருப்பாங்க. ஸோ நம்மளோட வெயிட் வந்து கூட பட் அதை கணக்காக பயன்படுத்தி கொண்டு போனோம்னா சரியான வகையில் கொண்டு போகலான்றது ஒரு கருத்து. ஸோ நான் அப்போ நம்ம பள்ளியில் வந்து நாங்கள் வந்து வாரியம் ஃபார்ம் பண்ணி ஒரு 2 நோக்கத்துக்கு செஞ்சோம். பள்ளி நிறம், பள்ளி பில்டிங். ஏன்னா பள்ளியில் வந்து ஒரு குறைபாடுகள்னா ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை. பிஹெச் ரூமு சயின்ஸில் ஷேரிங் அரை பாதி கிளாஸில் சயின்ஸு பாதி கிளாஸில் பிஹெச் ஸோ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ தான் நம்ம வந்து அந்த சொன்ன மாதிரி ரீஆக்டிவேட் பண்ணி வாரியத்தை ரீஆக்டிவேட் பண்ணி ஒரு மிஷன் கொடுத்தோம். அப்போ நம்ம மிஷன் என்னென்னா ஒன்று வந்து லைன், இன்னொன்று வந்து பில்டிங். நேரத்தால் வேலை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் இருக்குது. மனிதர்கள வேலை செஞ்சுருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பில்டிங் அதை இறங்கி செஞ்சோம். இங்கே வந்து நான் வந்து ப்ரூஃப் போயிட்டார் டாக்டர் ப்ரூஃப்க்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் டோர் ஸ்டேப் விட்டார் வாரியத்துக்கு அந்த ஃபண்ட் 20 மில்லியன் அலோகேட் பண்ணும்போது வாரியத்துக்கு கொடுத்தது. அது ஒரு டோர் ஸ்டேப் விட்டார். அது வாரியத்துக்கு வந்ததுனால நாங்கள் வந்து வாரியம் கான்ட்ராக்டர்ஸ்லாம் நோமினேட் பண்ணி விக்கெட் ஒரு ஒரு பில்டிங் வந்து இன்றைக்கு வந்து வர்சன் பில்டிங் எடுத்துக்கிட்டிங்களா 5 மாடிக்கு வந்து விட்டேன் ஓவர் த எக்யூப்மெண்ட் ஒரு 6 to 7 million. நாங்கள் வந்து ஒரு 3 மில்லியன் உள்ளே விட்டோம். ஏன்னா இட்ஸ் அவர் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க நம்ம சூப்பர்விஷனில் நம்ம அதில் ஒரு எவ்ரிதிங் சரிங்களா. இந்த டாக்குமெண்டேஷன் ஸ்கூல் பில்டிங் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வந்து அது சில பேர் வந்து அதை கவனத்தில் வந்து வச்சுக்கிறாங்க. நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு முக்கியமான அங்கம். ஏன்னா பிபிடி சைட்டில் வந்து ஜிபிஎஸ்ஸு இதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்கும் அவங்களுக்கு.
நம்ம சந்தோஷப்பட்டு செஞ்சா கூட அது வந்து ஒரு குவெஸ்டன் மார்க். தமிழ் ஸ்கூல் கட்டுறதுல வந்து அவுட் விட்டுறோம், அது அவரோட வேலை. அந்த மாதிரி அந்த மாதிரி செய்யும்போது அப்ப அந்த டாக்குமெண்டேஷன் செய்யறதுக்குல இங்க அதுக்கு அசோம்னுங்க பெரிய சமயம்னு அவர் நிறைய சொல்லியிருந்தாரு. நிறைய வந்து அவர்கிட்ட கத்துக்கிறது வந்து நிறைய இருக்கு. என்னன்னா அவரோட சொல்பத்துக்கு அவரை பிடிக்கலாம், சொல்பத்துக்கு பிடிக்க மாட்டா, அவர் சரிய சசுமையா அப்படின்னு இருப்பாரு. அந்த டாக்குமெண்டேஷன் எழுதுற மெத்தட் இருக்குல்ல, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஆள்கிட்ட போய் கொடுக்க மேலே அவன் படிக்க மேலே வந்து கதையை படிக்காம நேர கதையை அந்த டிஸ்க்கு வந்துடும், அந்த அளவுக்கு எழுதுவோம். ஸோ அவர்கிட்ட வந்து நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். பெரிய பெரிய நிறைய பண்ணல. இப்போ அந்த இது வரும்போது அவரை எப்போஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து பந்த்வான் பின்னோக்கம் நீங்கள் கொடுக்கணும், பந்த்வான் மோடாவுக்குலாம் நோட் பண்ணி பந்த்வான் பின்னோக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் ஸ்கூலுக்கு அழைச்சி ஸ்கூலோட நிலைமையை காட்டி இந்த மாதிரிலாம் சொன்னார். அப்போ அவரை போயிட்டு அதை மூவ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஏப்ரலில் வந்து எங்களுக்கு வந்து ஏப்ரலில் வந்து எங்களுக்கு வந்து 1.2 மில்லியன் கொடுத்தாங்க. 1.2 மில்லியன் அதுக்கு நாங்கள் அவர்கிட்ட நன்றி சொன்னோம். 1.2 மில்லியன் கொடுத்து 6 கிளாஸ்ரூம்க்கு தான் எலக்கேட் பண்ணாங்க. இப்போ நம்ம 6 கிளாஸ்ரூம் எலக்கேட் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து ஒரு சங்கடமான நிலைமை. ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லையா. 2.4 ஏக்கர்ஸில் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து 1000 பிள்ளைங்கள்ட்ட இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா, பள்ளிக்கு கட்டட வேணும்னு சரி ஒரு வெளியில் தான் நாங்கள் வந்து இதை ஏற்றுவோம். 5 மாடி ஏற்றுவோம், லிஃப்ட் வேணும் எல்லாம். அப்புறம் 5வது மாடியில் வந்து ஆடிட்டோரியம், ஆடிட்டோரியம்னா ரயில் ஆடிட்டோரியம் இருக்கும். நாங்கள் வந்து இந்த சொன்னோம்ல எல்பிஎஸ் பிஐபிஜி கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசணும், சரி என்ன செய்வோம். அப்போ சில ஐடியாஸ் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட என்ஜிஓஸ் இருக்காங்களே, நம்மளுக்கு தெரிஞ்ச என்ஜிஓஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்களெல்லாம் கூப்பிட்டோம், ஸ்கூலை பற்றி பேசணும், என்ன நிலைமையில் இருக்குது, எப்படி இருக்குது, வாய் நம்மளுக்கு முடியாது அப்படின்னா. அப்போ ஒரு 10-15 பேர் சேர்ந்தோம். 10-15 பேர் சேர்ந்தோம், அவங்க வந்து கமிட் பண்ணாங்க, சரி ஏறணும் அப்படின்னு. அந்த 10-15 பேரை வந்து ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துட்டாங்க, 50,000 வந்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் ரூம் வந்து 100 and something வரும். பட் பிகாஸ் ஆஃப் 1.2 மில்லியன் வி கண்ட்ரா அண்ட் வி கோடி அது $50,000 முடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மொத்தம் 24 கிளாஸ் ரூம். அப்போ அந்த இது போட்டோம்னக்கு எப்பி லெட்டர் போட்டோம், அங்கே கொஞ்சம் காசு வந்து தட்டணும். ஸோ அதிலெல்லாம் தட்டிங்க அதிக வி கொலெக்டட் போட்டோம். 100 something 180 something நம்ம கொலெக்டோம். ஸோ அதை முடிச்சுட்டு ஐடி போட்டு எப்ரூவல் எடுத்து இதெல்லாம் போட்டு வந்துட்டு எப்ரூவல் போட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டலாக்குள்ளே ஆக்கிட்டு பில்டிங்கை ஏற்றிட்டோம். பில்டிங்கை ஏற்றிட்டோம் காய் என்னென்ன தேவைப்படுது உதவி பண்ணுங்க. ஸோ பார்வைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து வேலை செய்யணும் பாருங்க, உண்மையான வேலை நடக்குதில்லை. அவங்களும் ஸ்கூலுக்கு வர வைப்போம் அந்த மாதிரிலாம் செஞ்சோம். ஸோ இந்த மாதிரி தான் வரும்போது தட்ஸ் வேர் வி மீட் அங்கே வந்து ஒரு 2000 ரேஸ் பண்ணுவோம். பார்க்க இமோஷனஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம 1 point அந்த ஏன்னா கேட்டு ரேஸ் பண்ணோம்ல, ஸோ அதுக்கோசம் நிறையா ஓகே. இந்த அடிக்கடிக்கே வந்து நான் சொல்லணும் இந்த ப்ரோக்ரஸ் அப்டேட் அது வந்து கேரி ரொம்ப வேல்யூ. அதாவது டோனர்ஸ்க்கு இன்றைக்கு இருக்கு பிகாஸ் நம்மளும் வந்து டைம் ஃப்ரீம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். டைமில் வந்து நவர் இருக்குது, எதுவுமே நவர்
now learn about the cycle problem, about the shortage problem, and then the material problem, things start raising. Actually, வந்து the building வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணது வந்து 2.3 2.2 we targeted 2.5 2.5 at the time the varamade GST and the sugarla vandone price went up 2.7 achi 2.7 varamade apra lift kit idella vandu work parikku vandu prepare irukom every person gave $1,000 of the pay vandu bond la vandu so andha maala solli and nambike da nambikadana touch இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததுங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த பிஐபிஜி ஒர்க் பாய்ஸ் என்ஜிஓ வர்கஸ் கோலாம் போட்டிருக்கேன். வர்கஸ் கோலாம் எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வார்த்தை கிடைக்கல, அது டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நல்லா இல்லை. வர்கஸ் கோலாம் கிடைச்சா யூஸ் வர்கஸ் கோலாம். வர்சன் ஸ்கூல்ல வந்து ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த வர்கஸ் கோலான்றது வந்து நாங்கள் நார்மலி வந்து வர்சன் ஃபேமிலின்னு தான் பயப்போம். சஸ்பெண்ட் காட்டுனா வர்சன் ஃபேமிலி ஒரு 1,000 மட்டும் கொஞ்சம் அப்படின்றதுல நன்றி. கொஸ்டின் என்னன்னு இருந்துச்சுன்னா அண்ணன் அறிவிப்பு நன்றி.